இருக்கீங்க தெரியுமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படிங்கற அப்படினா ஒரு நல்ல ஹீரோனே ரெடி பண்ண வேண்டியதா ரெடி பண்ணுவீங்க ஏ சின்ன பத ஹீரோ என்ன தெரியலையா செகண்ட் ஹீரோ என்ன தெரியுது என்னது செகண்ட் ஹீரோயினா வெளியட கூட அப்படி இல்ல சொல்லாதீங்க என்னால தாங்கவே முடியாது நீ இவ்ளோ பொசிசிவா இருக்க கூடாது நாளைக்கே குழந்தை குட்டி நானா என் மேல இருக்கிற ஆசை பாதியா குறஞ்சி போய்டும் டேக் இட் ஈ சைஸே எனக்கு குழந்தை வேணுங்க ஐயா நிக்கிறதுக்கே முட்டி இல்ல இந்த வயசுல உனக்கு ஒரு குழந்தையா ஏய் உட்காராதே இங்க வா சொல்லு சும்மா இருமாத ஐயா சொல்லுயா முதல்ல இரவு அன்னைக்கு ஓடி போயிட்டான் அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சான் இது வரைக்கும் வயிறும் கொதிக்கல மாங்காயும் திங்கல சரி மேல சொல்லு ஏய் உட்காராதே உட்கார் அப்புறம் ஏன் இங்க போனே ஓடிட்டேன் அங்கே வந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாருங்க அம்மா குழந்தை வேணும்னா மரத்தை சுத்தி பிரயோஜனம் இல்ல புருஷரை சுத்தணும் புரியுதா இப்போதாங்க எனக்கு புத்தி வந்தது வாங்க ஏய் இங்க சுத்த கூடாது வீட்டு கூட்டி போய் அங்க சுத்த வாங்கடா வீடு போறதுக்குள்ள செத்தான் போயா போக மாட்டேன் என்னய்யா எனக்கு குழந்தை வேணும் போ போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறேன் ஸ்பீடு போஸ்ட்ல அனுப்பி வச்சிருக்கேன் வாங்கவே நீ போயா நெக்ஸ்ட் யோ சார் நெக்ஸ்ட் என்ன நீயா இல்ல சார் ஒரு இளம் ஜோடி வந்திருக்கு சார் யோ கூப்பிடியா இளம் ஜோடி வந்திருக்காங்களா படிச்ச படிப்பு இன்னைக்கு யூஸ் பண்ணிறேன் வாங்க வாங்க உட்காருங்க ஐ அம் சங்கர் அப்ப சங்கீன கூப்பிடலாம் ஷி இஸ் மை வைஃப் மங்கா அப்ப மங்கீன கூப்பிடலாம் இது சீ லுங்கி அது நம்ம கட்டணுமோ ஆமா உங்க ஃபேமிலில என்ன ரிப்பேர் ஆ வீல் ரிப்பேர் இது என்ன ஒர்க்ஷாப்பா லைஃப் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு அடுத்த வருஷம் பிறந்தா 6வது வருஷம் 6 வருஷம் ஆன கூட குழந்தை பிறக்குமானு தெரியல மங்க அந்த ரிப்போர்ட்ஸ் கொடு என்னங்க ஒண்ணுமே இல்லாம வெள்ளை பேப்பரா இருக்கு ஐயோ கண்ணாடிய மாட்டுங்க திஸ் இஸ் மை ப்ராப்ளம் இப்போ தெரியுது ரிப்போர்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்புறம் குழந்தை பிறக்கல என்ன கேட்டா உங்களுக்கு என்ன ஓ சாரி மிஸ்டர் சங்கர் உங்க லைஃப்ல நான் உள்ள பூந்து கேள்வி கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க உங்களுக்குள்ள நெருக்கம் எப்படி நான் இந்த நெருக்கத்தை கேக்கல உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு எப்படி பேடிக்க வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் டாக்டர் கிட்ட பறையு சங்கர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தே ட்ரீட்மென்ட் ஆரம்பம் உங்க முதலரவு எப்படி நடந்தது நோ ஃபார்மாலிட்டிஸ் வா உக்கார் உக்கார் மங்க என்னங்க இது புதுசா இல்ல உங்க ரசனையே வித்தியாசமா இருக்கு அவங்க அவங்க த முதலிரவ காஷ்மீர் கொடைக்கானல் ஊட்டின்னு வச்சுப்பாங்க நீங்க என்னடானா மொட்ட மாடியில இப்படி வெட்ட வெளிச்சத்துல கொண்டு வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு இத பாரு மங்க எல்லாரும் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க நான் நம்ம முதலிரவுக்கு கூட அந்த நிலாவையே சாட்சியா வச்சிருக்கேன் இது என் செட்டப் அந்த நிலா போறத பத்தியா நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கு என்ன
சரிங்க மழை பெய்யுது இது ஒரு புது டைப்பா இருக்கட்டும் நீ தானே ஊட்டி கொடைக்கானல்னு கேட்டேன் அந்த கிளைமேட்டிங் வந்துருச்சு பாத்தியா போலாங்கிறியா சரி போலாம் பொறுவைக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கலாம் போல இருக்க மங்கா ஐயோ மங்கா ஜரம் அடிக்குதே ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க தலையை கொஞ்சம் பிடிச்சு விடுங்க புதுமையா முதல்ல இதை கொண்டாலான்ட்டு மொட்டை மாடியில் வைக்க சொன்னாரு வேணும் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஜரம் அடிக்கிற வேகத்தை பார்த்தா நாலு நாளைக்கு என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது போல இருக்கு ஒரு வேலையும் செய்யாட்டா பரவாயில்ல ஆனா இந்த வேலை கார்பரேஷன் எலெக்ஷன் மாதிரி தள்ளிக்கிட்டே போதே மங்கா சரி மழை வந்தோம் நாலு திவசம் காய்ச்சல் வந்த பின்னே எந்த ஆயி திவசம்னா நாலு செத்து போன திவசம் நினைச்சிடாதீங்க சீஸ் மை வைஃப் ஒன் சப்பானிய டைம் நாஸ்ட் மதி மதி சரி சரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கே சரி அப்புறம் விட்டு வைப்போமா சரியா அஞ்சாவது நாள் காலையில சூரியன் கிழக்க உதிச்சான் எப்படி எல்லாம் ஒரு மூடு செட்டப் தான் அது கண்டாவில இப்பவேயா காலையில இது என்ன பாட்டு ஒரு சுப்பிரபாதம் ஒரு சகசரநாமம் இது என்ன போல வசூல் ஆக வேண்டியத பத்தி ஒரு சின்ன ரிமைண்டர் நான் எங்க போயிட போறேன் அப்பப்ப கொஞ்சம் சாமியே நினைச்சுக்கணுங்க அம்மா தாயே என்ன இப்படி பண்ணிட்ட நான் இல்ல அவங்க ஓ என்னம்மா நீ வெண்ண திரண்டு வரும்போது குடத்தை உடைச்சிட்டியே காலையில அவர் அப்படி பேசிட்டேனே தவிர அன்னைக்கு பிறகு எனக்கு மனசே சரியில்லை அன்னைக்கு ராத்திரி என் தவத்தையே கலைச்சிட்டிய மங்கா என்ன அதுலா நீ தானே சொன்ன காலையில பக்தி பரவசமா இருக்கணும்னு அதான் பக்தியா இருக்க வேண்டியதா அதுக்காக என்னென்ன வேலையில எதை செய்யணுமோ அதை செய்யுங்க தானே சொன்ன என்னமோ தெரியல சம்சார வாழ்க்கை அழுத்து போய் சாமியாராக போகலாம்னு பாக்குறேன் ஓ அப்படியா உடனே காவி துணியை போட்டுக்கிட்டு நேர இமயமலைக்கு போங்க போங்க அப்புறம் அப்புறம் என்ன ராத்திரி என்ன பகல் என்ன இந்தாங்க என்னம்மா ஆபீஸ்க்கு புறப்படுங்க போகணுமா என்னங்க நின்னுட்டீங்க இல்ல ஆபீஸ் போற மூடே இல்ல என்ன மூட இல்ல முடியாம இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இந்த டேல முடிச்சிருமா வேண்டாம் வேண்டாம் அப்படி பாக்காதீங்க அம்மாவுக்கு மூடு வந்துருச்சா மூடெல்லாம் ஒன்னும் வரல பாக்கலாமா எனக்கு மூணு சான்ஸ் கொடு உனக்கு மூடு வருதா இல்லையான்னு பாக்குறேன் பாக்கலாமா பாக்கலாமா ஃபர்ஸ்ட் சான்ஸ் வேண்டாம் விடுங்க செகண்ட் சான்ஸ் போட்டுமா
உங்க ரெண்டு பேருடைய ரிப்போர்ட்ட பார்த்ததுல இருந்து உங்க ரெண்டு பேரையும் டெஸ்ட் பண்ணதுல இருந்து உங்க ரெண்டு பேருக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, தனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு உங்க ரெண்டு பேருக்குமே சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேருமே முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பூக்கார பொண்ணு கிட்டதா போகற பொண்ணு கிட்டயா? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன திருப்பி பார்த்தா ஒரு 15 ல இருந்து 16 வயசுக்கு இருக்கும். கருப்பா சேப்பா? சிச்சி, குங்கும சிவப்பு. அவ சிரிச்சானா விழும் பார் கண்ணத்துல குழி. ஐயோ, அவ கிட்ட தான் பூ வாங்குறீங்களா? சும்மா வாங்குறது இல்ல, அரை மணி நேரம் பேரம் பேசி அதுக்கு அப்புறம் தான் பூ வாங்குவேன். எங்க இருப்பாவ? நம்ம ஆபீஸ்ல தான். நம்ம ஆபீஸ்லயா? அது நம்ம ஆபீஸ்லனா நம்ம ஆபீஸ்க்கு எதிர்க்க இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல. இப்ப இருப்பாள? அவ இருப்பாள். ஜே ஜேன்னு வியாபாரம். ராத்திரி 12 மணி வரைக்கும். அது என்ன கணக்கு? ராத்திரி 12 மணி வரைக்கும் அதுவா? அப்படி ஒரு கவர்ச்சி. என்ன விட அப்படி என்ன கவர்ச்சி? அதையும் பாத்துட்டு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வரேன். என்ன சக்கலத்தை பார்த்துட்டு வந்தாச்சா?